الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما أنا رحمة ومهداة، أو كما قال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆமீன். முதல் வசந்தமும் முழு வசந்தமுமான எல்லா வசந்தங்களையும் இந்த புவிக்கு ஈர்த்து வந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வலிலே முதல் ஜும்மாவிலே நாம் விட்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்றாலே முதல் வசந்தம், புயற் பொருத்தமும் அதற்கு முழுதாக பொருந்தி போகின்றன. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரருள் பிறம்பாய், சாகா சரித்திரமாய், வாழும் வரலாறாய், இந்த பூ உலகிற்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டுகளை 22,630 நாட்கள் 6 மணி நேரம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை குறித்து 1400 ஆண்டுகளாக ஒவ்வொரு மெம்பர்களும் மெஹராபுகளும் மாத்திரம் அல்ல, மாற்று மத வரலாற்று வல்லுநர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சரித்திர ஆய்வாளர்களும் இன்னும் வியந்து வியந்து அந்த வாழ்க்கையை குறித்தே தலைப்புச் செய்தியாக வியந்து வியந்து பாராட்டுகின்றார்கள், எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்றார். பல்துறைக்கும் முன்மாதிரியான அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்பொழுதிருந்து அந்த ஆயத்தங்களை அவன் ஆரம்பித்தான் என்பது குறித்தும் குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த புகழ் வார்த்தைகள் என்ன என்பது குறித்தும், மாற்று மதத்தில் எதிரியாக இருந்தவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பும் புகழப்பட்டவர்களாக, வாழ்ந்த காலத்திலும் புகழப்பட்டவர்களாக, மறைந்த பின்பு நாளே மஹ்ஷரிலே மகாமம் மஹ்மூத் என்ற புகழ் இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக அந்த வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முஸ்லிமனுடைய வாழ்வில் அவன் கருவறையிலிருந்து வெளிவந்தவுடன் அவனுடைய பெற்றோர்கள் பெயர்கள் அவனுடைய காதில் விழுவதற்கு முன்பே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்று அல்லாஹுவின் திருநாமமும் அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமமும் அவனுடைய காதிலே ஒலிக்கின்றன அன்றிலிருந்து தொடங்குகின்றது. ஒரு நாள் பொழுதேனும் அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஒரு முஸ்லிம் அவருடைய தொடர்பை விட்டு அவன் தொலைந்து விட முடியாத அளவிற்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உண்டார்கள், உறங்கினார்கள், உரையாடினார்கள், உறவாடினார்கள், இப்படி ஒவ்வொரு பொழுதிலும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்றார்கள். மற்ற சமுதாய தலைவர்கள் வரலாற்றில் வாழ்கின்றார்கள், மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிஜம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கபருடைய வாழ்க்கையில் ஜனாசாவை வைக்கும் பொழுது கூட அலா மில்லத்தி ரசூலில்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தின் மீது என்று வைப்பது வைக்கின்றோம். இப்படி கருவறையில் தொடங்கி மண்ணறை தொடர்ந்து மஹ்ஷர் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பு நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமான் நபியினுடைய புகழ் வாழ்வை குறித்து சரித்திர ஆசிரியர்களும் வரலாறுகளும் குர்ஆனும் என்ன கூறுகின்றது என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்பு ஆலமுல் அருவாகுகளிலே நபிமார்களையும் ரசூல்மார்களுடைய அருவாகுகளை கூற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். சூரத்தில் ஆல இம்ரானிலே குர்ஆனிலே வருகின்றது, வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதீதுக்கும் மின் ஹிக்மத்தின் வஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் லது மினன் நபி உலகன் சுரன்னா கால அக்ரர்தும் வாஹதும். நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய அருவாய்களை அல்லாஹ் அழைத்து ஒருங்கிணைத்து அங்கே மீலாது விழா நடத்தினான். அவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தான். இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான சுப செய்திகளை உங்களுடைய கௌமுகளுக்கு சொல்ல வேண்டும், அவர்களை கொண்டு நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொண்டைய கூட்டத்தார்களுக்கு சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கின்றது. உமுபஷிரம் இஸ்முஹு அஹமது, எனக்கு பின்னால் அஹமது என்ற நபியை சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை பார்க்கின்றோம். இது அல்லாஹ்விடம் அவர்கள் செய்த ஒப்பந்தம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை படைப்பதற்கு முன்பு அருவாகுகளிலிருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அண்ணலின் பிறப்பினுடைய ஆயத்தத்தை அங்கு செய்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த திரு தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்டபொழுது உன்னுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாளினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தலாயிலும் நுபுவாவிலே இந்த செய்தி வருகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டான், எனது பிரியத்திற்குரியவர் முஹம்மது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்னபொழுது சுவனத்தின் வாசலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய திருநாமத்தோடு எழுதப்பட்டிருக்குமே ஆனால் உனது பிரியத்திற்குரிய ரசூலாத்தான் இருக்கும் என்பதற்காக நான் அவரை முன்வைத்து வசீலாவாக நான் மன்னிப்பு கேட்டேன் என்று சொன்னபொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சதக்த, உண்மையை உரைத்தீர்கள், அவர்களின் பொருட்டால் உன் பாவத்தை உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்தேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறினான் என்பதை நாம் ஆதாரபூர்வமான சஹீஹான கிரந்தங்களிலே இந்த பதிவை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை குறித்த ஆயத்தங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வாழ்ந்தார்கள், ஆனால் மா நபி மானிடத்தின் மார்புகள் மாறுவிடமாய் மக்காவில் பிறக்க வேண்டும், அதற்கான ஆயத்தங்களை அல்லாஹ் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தூர்ந்தி கடந்திருந்த அந்த ஹரம் ஷரீஃபில் பாலை வெளியிலே விட்டு வருமாறு சொன்னார். ஆக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் மக்காவில் பிறக்க வேண்டும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் இருந்துதான் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மனைவியையும் மகனையும் அங்கு விட்டு வரமாறு செய்தான் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறப்பதற்கான ஆயத்த பணிகளை அங்கிருந்து தொடங்குகின்றார். அபரஹ அரசன் மக்காவை அழிக்க வந்தான். அல்லாஹினுடைய ஒரு நியதி என்னவென்றால் வேதக்காரர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்தால் அல்லாஹினுடைய அனுக்கிரகம் வேதக்காரர்களுக்குத்தான் இருக்கும் அதற்கு முன்பு வரை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இங்கு வேதக்காரரான அபரஹ கிறிஸ்தவ அரசர் அவனுக்கு எதிராக அவனுக்கு தோல்வியை கொடுத்து அவனை அழித்தான். காரணம், மக்கா காப்பாற்றப்பட வேண்டும், கஅபத்துல்லா காப்பாற்றப்பட வேண்டும், அங்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க இருக்கின்றார்கள். அதே வருடத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். எனவே அல்லாஹ் தனது நியதியை மாற்றுகின்றான். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறப்பதற்காக 5000 ஆண்டுகளிலிருந்து ஆலமுல் அர்வாஹி தொடங்கி மாநபியின் வருகைக்கான ஆயத்தங்களை அப்பப்போது செய்து கொண்டே இருக்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கும் முன்பே மதீனாவிலே துப்பா மன்னர் தன்னுடைய வேத விற்பன்னர்களோடு வந்து அமா இருக்கும் பொழுது வேத விற்பன்னர்கள் இங்கு இறுதி நபி ஹிஜ்ரத் செய்து வருவார், எனவே அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் இங்கு தங்குகின்றோம் என்று சொன்ன பொழுது துப்பா மன்னர், அப்படி வந்தால் அந்த நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அவர்களுக்காகவும் ஒரு வீடு தருகின்றேன் என்று வீட்டை பிறப்பதற்கு முன்பே ஹிஜ்ரத் செய்து வந்தால் எங்கு நபி தங்க வேண்டுமோ அந்த வீடும் தயாராக மதீனாவில் இருந்தது என்றால் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கான ஆயத்த பணியை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி வைத்து விட்டார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது நடந்த அதிசயங்களையும் சிறப்புகளையும் நாம் பிறிதொரு சமயத்தில் நாம் விரிவாக பேசலாம். மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையிலே கூறுகின்றான், புகழ்களை நாம் உயர்த்தி விட்டோம் என்று கூறிவிட்டார். இனி நாம் புகழ்ந்து அவர்களுக்கு புதிதாக புகழ் சேரப்போவதில்லை, அந்த சங்கிலி தொடர்களிலே நாம் இணைந்து கொள்கின்றோம். அந்த பரக்கத்திலே 60 ஆண்டுகள் புலர்ந்த ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் புகழ்ந்து புகழ்ந்து பாடிவிட்டு மதீனா மஸ்ஜிதின் நபவியிலே அவர்களுக்கு மெம்பர் அமைக்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் பாடினார்கள். கடைசியாக அவர்கள் கூறினார்கள், மா இன் மதஹத்து பி மகாலதி முஹம்மதன் வலாக்கின் மதஹத்து பி மகாலதி முஹம்மதன், என்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை கொண்டு என்னுடைய வார்த்தைகள் புகழுக்குரியதாக ஆகிவிட்டன என்று ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த கவிதையை கடந்த வாரம் கூட மக்காவின் மெம்பரிலே இமாம் சுதேசி அவர்கள் இந்த கவிதையை படித்து காட்டினார்கள் என்பதை இணையதளங்களில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இப்படி அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கீர்த்தியையும் புகழையும் அல்லாஹ் உயர்த்தி விட்டான். குர்ஆனிலே எத்தனையோ வார்த்தைகள் அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து கூறக்கூடிய வார்த்தைகளில் மிக முக்கியமானது வரஃபானா லக திக்ர, உம்முடைய புகழை நாம் உச்சமடைய செய்துவிட்டோம். இன்னொன்று, இன்னகலா அலா ஹுலுக்கின் அலி, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள். இன்னொன்று, இன்னல்லாஹ மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி, கோடான கோடி மனித இனங்களும் நபிமார்களும் ரசூல்மார்களும் இருக்கையில் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நபியின் மீது சலவாத்து சொல்வதாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை பெருமானாரின் புகழை நமக்கு சொல்லிக்காட்டும் என்பதை பார்க்கின்றோம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 124,000 சஹாபிகளுக்கு மத்தியிலே அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய ரிசாலத்தை நபித்துவத்தை நான் முழுமையாக எத்தி வைத்து விட்டேனா? எல்லா சஹாபிகளும் ஏகோபித்தவர்களாக சொன்னார்கள், கது பல்லகத்து ரிசாலத்தைத்தல் அமானத்தை, நீங்கள் முழுமையாக எத்தி வைத்து விட்டீர்கள், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வை அதற்கு சாட்சியாக்கினார்கள். தான் எந்த லட்சியத்தை கொண்டு வந்தார்களோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றிய தலைவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். எத்தனையோ தலைவர்கள் கனவை நனவாக்குவோம் என்று இன்றும் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்களே தவிர நிறைவேற்றி அந்த லட்சியத்தை முழுமையாக முடித்தது எண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதின் அக்ஸாவை கட்ட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டிருந்தார்கள். கெட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே அது கெட்டி முடிக்க பாதியிலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. நின்று கொண்டவர்களாக அவருடைய உயிரை வாங்குமாறு வேண்டிக் கொண்டதின்படி நின்று கொண்டு கண்காணித்துக் கொண்டிருந்த மாதிரி அவர்கள் உயிர் பிரியப்பட்டது. ஜின்கள் எல்லாம் சுலைமான் நபி நம்மை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கட்டட வேலையை செய்தன என்பதை பார்க்கின்றோம். முசா அலி இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிதில் அக்ஸாவிலே அடக்கப்பட வேண்டும், அதன் சுற்று வட்டாரத்தில் போகும் வழியிலேயே அவர்கள் உயிர் பிரிந்தது. இப்படி
எத்தனை நபிமார்கள் கூட தன்னுடைய இலட்சியத்தை முழுமையாக அடையாமல் சென்றார்கள். ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 124,000 சஹாபிகளை சாட்சியாக்கி அல்லாஹ்விடம் நீனே இதற்கு சாட்சி என்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அதைத்தான் முன்மொழிவார்கள். தான் கொண்டு வந்த லட்சியத்தை நிறைவேற்றிய ஒரு சம்பூர்ண முழு மனிதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஹஜ்ஜிலே தான் அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லகும் அல் இஸ்லாம் தீனா, உங்களுடைய தீனை மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கிவிட்டேன், உங்களுடைய இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய நிஅமத்துக்களையும் நான் பரிபூரணமாக்கிவிட்டேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் குர்ஆன் எல்லாத்தையும் நான் பரிபூரணமாக்கிவிட்டேன் சொன்னார். அதற்கு பிறகு புதிதாக சட்டம் வரவில்லை. அதற்கு பின்பு 80 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்பு ஒரு வசனம் இறங்கியது, வத்தகூ யௌமன் துர்ஜஊன இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் இறங்கியது. இப்பொழுது சட்டங்களோ சரியத்துக்களோ வணக்க வழிபாடுகளினுடைய வித்தியாசங்களோ எதுவுமே இல்லை, எல்லாம் பரிபூர்ணமாகிவிட்டது. கடைசியாக இறங்கிய ஒரு வசனம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 4 பேரை அடையாளப்படுத்தினார்களோ அதில் ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி தப்சீர் ஹாசினிலும் தப்சீர் தந்தாவிலையும் பதிவு செய்யப்படுகின்றது. கடைசியாக இறங்கிய வசனம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை பக்ராவிலிருந்து மாட்டிலிருந்து தொடங்கி அந்நாஸ் மனிதனிலே சென்று முடிக்கின்றான். மிருகமாக இருந்தக்கூடிய மனிதன் குர்ஆனுடைய வழித்தடையின் தடயங்களின்படி நடந்தால் அவன் மனிதனாக அவன் முழுமையடைய முடியும் என்பதை அது ஜாடை மாடையாக சொல்கின்றது என்று சொல்வார்கள். இப்படி குர்ஆனில் எல்லா விஷயங்களையும் பேசி முடித்த ரப்பு தஆலா கடைசியாக மனித இனத்திற்கு அறிவுறுத்துகின்றான், ஒரு மீள்பார்வை ஒரு நினைவுபடுத்துகின்றான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹ், இதுதான் கடைசியாக இறங்கியது, உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கின்றார், நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு சிரமம் அளிக்கும், உங்களின் மீது அவர் பேராவல் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், உங்களின் மீது ரவுஃபாக ரஹீமாக அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தில் உள்ள வார்த்தையை ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய வார்த்தையை எம்பெருமானாருக்கு சொன்னது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, உங்களின் மீது அவர் ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கின்றார். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலை மா அனைத்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முக்மினீன ரவுஃபுர் ரஹீம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழத் தொடங்கியது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, விண்ணிலிருந்து மண் வரைக்கும் தொடங்கி வைத்தான். அதைத் தொடர்ந்து அவர்களை புகழப்பட்டவர்கள் என்ற பெயரை வைக்க வைத்தது அல்லாஹ். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்கள் புகழப்பட்டவர்களாக, பிறப்பதற்கு முன்பும் புகழப்பட்டவர்களாக, வாழும் பொழுதும் புகழப்பட்டவர்களாக, வாழ்ந்த பின்பும் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள்தான் 180 கோடி மக்கள் இஸ்லாமிய உள்ளங்கள். நாமெல்லாம் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள்தான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கடைசியான வசனம் நமக்கு ரசூலை நினைவுபடுத்தி அவருடைய கண்ணியத்தை நினைவுபடுத்தி இறங்கிய வசனம் இருக்கின்றது என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பெருமானாரின் கண்ணியத்தை புரியும்படி அதை விளங்கும்படி ஒரு எச்சரிக்கை அதன் மூலமாக செய்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். முந்தைய வேதங்களில் எல்லாம் பெருமானாரை குறித்து சொல்லாமல் இல்லை, எந்த அளவிற்கு என்றால் யஹ்ரிஃபூனஹு கமா யஹ்ரிஃபூன அப்னாஹும், தங்களுடைய பிள்ளைகளை விளங்குவது போல பெருமானாரை அவர்கள் விளங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வேதங்களில் விலாவரியாக சென்றிருக்கின்றது. அதனால்தான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிறிஸ்துவர், உண்மையான அந்த வேதங்களில் அவர்கள் ரசூலினுடைய அடையாளங்களை தேடி
பல்லாண்டு பன்னெடுங்காலமாக ஊர் ஊராகச் சென்று அடிமையாக விற்கப்பட்டு கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அடைந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருவார்கள் என்பது கூட தெரிந்து மதீனாவிலே அவர்கள் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்கின்றார்கள். சதக்கா பொருட்களை அவர்கள் உண்ண மாட்டார்கள் என்பதை தெரிந்து வைத்திருந்த அவர்கள் கொஞ்ச பேரித்தம் வளங்களை சதக்கா பொருளாக பெருமானாரிடம் கொடுத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மற்ற தோழர்களுக்கு கொடுத்தார்கள். உண்மையா இவர்கள் உண்மையான வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ரசூல் சானா என்பதை அவர்கள் அவ்வாறு சோதித்து தெரிந்தார்கள். அதற்கு பின்பு அன்பளிப்பாக சேர்ந்து பேரித்தம்பழத்தை கொடுத்தார்கள். அதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து உண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டதே உதாரணத்திற்காக ரெண்டு பேரை சொல்கின்றேன். அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் யூதர், யூத வேத விற்பன்னர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது வேதத்தில் அவருடைய விளக்கத்தின்படி இருக்கின்றார்களா என்பதை தெரிவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து மூன்று கேள்வியையும் கேட்டார். கியாமத்தினுடைய பெரிய அடையாளம் எது? குழந்தைகள் தகப்பன் சாடையில் அல்லது தாய் சாடையில் எப்படி பிறக்கின்றன? சொர்க்கத்தின் முதல் உணவு எது என்று மூன்று கேள்வியை கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்றுக்கும் கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்களில் கிழக்கு திசையிலிருந்து ஒரு நெருப்பு மக்களை விரட்டிக்கொண்டு ஒன்று சேர்க்கும் என்று கூறினார்கள். தாய் சாடையிலும் தகப்பன் சாடையிலும் குழந்தை பிறப்பது யாருடைய உயிரணுக்கள் முந்தி செல்கின்றனோ என்று அந்த விஞ்ஞான விளக்கத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். சொர்க்கத்தின் முதல் உணவாக ஒரு பெரிய மீனினுடைய ஈரல் பகுதியைச் சேர்ந்ததாகும் என்றும் பெருமானார் சல்லல்லாஹு இந்த விளக்கம் பூரா அவங்களுடைய வேதங்களில் இருந்தது. அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆக இப்படி வேதங்களில் விலாவரியாக சொல்லப்பட்ட முன்னறிவிப்பு செய்யப்பட்ட எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு உதாரணம்தான் இந்த ரெண்டு சஹாபியையும் நாம் கூறுகின்றோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு முஜிஸா கொடுக்கப்பட்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கைத்தடியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த கைத்தடியை போட்டால் அது பாம்பாக மாறியது, பாறையை அடித்தால் தண்ணீர் பீரிட்டு வந்தது, கடலை தாண்டும் பொழுது அது அடிக்கும் பொழுது அது வழிவிட்டு விலகியது என்பதெல்லாம் முஜிசாவாக பெருமானார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலை விளந்து சினை ஒட்டகம் வெளிப்பட்டு குட்டியை ஈன்றது என்று பார்க்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மருத்துவ முஜிசா, பார்வையற்றவர்களை அவர்கள் பார்வை வரச் செய்வார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் ஆதாரம் கேட்டார்கள், நீங்கள் நபி என்பதற்கான என்ன ஆதாரம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த ஆதாரம் என்ன என்றால் அவர்கள் கூறினார்கள், லக்கத் லபிஸ்தும் ஃபீக்கும் உம்ரம் மின் கபலி, உங்களுக்கு முன்னால் நான் 40 ஆண்டுகாலம் வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய அந்த தூய்மையான வாழ்வை நான் உங்களுக்கு ஆதாரமாக வைக்கின்றேன். நான் வாழ்ந்த காலத்திலே நான் பொய் சொல்லதுண்டா, மோசடி செய்ததுண்டா? யாராலும் ஒரு விரலை காட்டி இந்த விதத்தில் நீ கெட்டவன் என்று சொல்ல முடியுமா? மக்கள் எல்லாம் மௌனித்தார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் அல் அமீன் அஸ் சாதிக் என்ற தரச்சான்றிதழை கொடுத்தவர்கள். அவர்கள்தான் எதிரிகள் கூட, அபூஜகல் கூட, மா கதப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, சைபே ரூமி நாம் ஏற்கனவே ஹிஜ்ரத் பயணத்திலே சொல்லியிருந்தோம், இந்த இடத்திலே என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னவுடன் அவரை விட்டுவிட்டார்கள். அங்கு சென்று தோண்டிய பொழுது அவர்களிலே ஒருவர் அவர் தப்பிப்பதற்காக சொன்னார் என்று சொன்ன பொழுது எதிரிகள் சொன்னார்கள், மா கதப அசஹாபு முஹம்மது, முஹம்மதின் தோழர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார்கள். பொய் சொல்லாத சமுதாயத்தை உருவாக்கி சென்ற சர்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் சாதாரணமாக பெருமானாரை சடங்காக புகழவில்லை. எத்தனை புகழ்ச்சியை நாம் புகழ்ந்தாலும் கமா ஹக்கஹு அவருடைய உரித்தான புகழில் நாம் புகழ்ந்ததாக ஆக மாட்டோம் என்பதைத்தான் வரலாற்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் என்பதை பார்க்கின்றோம்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கோணம் வரலாற்று ஆசிரியர்கள் வியந்திருப்பது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அவருடைய 63 ஆண்டு காலத்தினுடைய அங்க அசைவுகள் அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாய தலைவர் உலகத்திலே யாரும் இல்லை என்பதுதான் மாற்று மத வரலாற்று வல்லுநர்கள் குறிப்பிடுவது. இப்படி ஒரு சரித்திரமே யாருக்கும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு பேசியவர்கள் 500,000 பேர்கள். அந்த 500,000 பேர்களுடைய சரித்திரமும் வரலாறை பேசியவர்களும் கூட வரலாறாக இருக்கின்றார்கள். அஸ்மாவுர் ரிஜால் என்று அந்த நூலுக்கு பெயர். பெருமானாரை தொட்டு யாரெல்லாம் ஹதீஸ் அறிவிக்கின்றார்களோ, அவர்களுடைய வரலாறை பேசுகின்றார்களோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த நூல் விசாரிக்கின்றது, விவரிக்கின்றது. அஸ்மாவுர் ரிஜால் என்று அந்த கிதாபுக்கு பெயர். இப்படி வரலாறை எழுதியவர்கள் கூட வரலாறானார்கள். இதைத்தான் வரலாற்று வல்லுநர்கள் பேசுகின்றார்கள். இப்படி ஒரு ஆவணம் எத்தனை நரைமுடியிருந்தன என்பது கூட பதிவு. எப்படி அவர்கள் தலை வகிடெடுத்தார்கள் என்பது பதிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு கறந்த, மடு தொட்டு கறந்த அந்த ஆடு எத்தனை ஆண்டுகள் இருந்தன, யார் யார் கைக்கெல்லாம் அது மாறியது என்பது உட்பட ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு சரித்திரம் எங்காவது பார்க்க முடியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து வியந்து பதிவு செய்யக்கூடிய ஒன்று. மற்றொன்று, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களிடத்திலே தான் வித்தியாசப்பட்டு அவர்கள் தன்னை காட்டிக்கொள்ளாத பாசாங்கு இல்லாதவர்கள். நிறைய ஹதீஸ்களிலே பார்க்கலாம், புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்திலே இருக்கும் பொழுது உங்களில் யார் நபி என்று கேட்கக்கூடிய எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்ப அத்தனை சஹாபிகளுக்கு மத்தியில் தான் கம்பீரமாக ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டோ ஒரு பெரிய தனியை தன்னை தனிமைப்படுத்தி ஒரு சிறப்பித்து காட்டக்கூடிய அம்சங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழவில்லை. நிறைய ஹதீஸ்களில் வரும், உங்களில் யார் முகமது என்று கேட்பார்கள். அப்ப தன்னை அவர்கள் வித்தியாசப்படுத்தி காட்டவில்லை, அவ்வளவு எளிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலக பணக்காரர். ஏனென்றால் ஃபஅக்னா, அல்லாஹ் அவர்களை சீமானாக்கினான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். கேட்டு வந்தவர்களுக்கு கண்ணு கட்டி எதோரம் வரைக்கும் உண்டான ஆட்டு மந்தையை பரிசு கொடுக்கின்றார்கள் என்றால் எளிமையை அவர்கள் தானாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். தயங்கி நிற்பவர்களையும் நான் காய்ந்த ரொட்டியை திங்கக்கூடிய ஒரு சாதாரண அடிமைதான், ஏன் அங்கு நிற்கின்றீர்கள் என்று அவர்களை தன்னை உயர்த்தி காட்டாமல், மஸ்ஜிதுன்னா குபா மஸ்ஜித் கட்டும் பொழுது கல் சுமக்கும் பொழுது சஹாபிகள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் நீங்கள் அமருங்கள் என்று சொன்ன பொழுது, கல் சுமப்பதற்கு உங்களை விட சக்தி குன்றியவனும் அல்ல, கல்லை சுமதற்கான நன்மையை பெறுவதற்கு நான் தேவையற்றவனும் அல்ல என்று கூறி சாதாரண சஹாபிகள் எப்படி இருந்தார்களோ சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய தலைவர் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தின் தலைவராக மிளிர்ந்தார்கள் என்றால், இது மாற்று மதத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வர். இன்னொரு ஆசிரியர் கூறுவார், எந்த துறைக்கில் உள்ளவர்களானாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலை கண்ணாடி, யார் வேண்டுமானாலும் அதில் போய் பார்த்து தன்னை சரி செய்து கொள்ளலாம். ஒரு தகப்பனாக எப்படி வாழ வேண்டும், ஒரு தாத்தாவாக எப்படி வாழ வேண்டும், ஒரு சமுதாய தலைவராக எப்படி வாழ வேண்டும், ஒரு போர் தளபதியாக எப்படி வாழ வேண்டும், ஒரு நண்பனாக எப்படி வாழ வேண்டும் என்பது, இப்படி எத்தனை எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவருடைய கண்ணியத்தை விளங்கி அவர்களின் மீது அன்பு வைக்கக்கூடிய உண்மையான முஹிப்பீன்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இன்னும் அவருடைய சிறப்புகளையும் பிறப்பின் சிறப்புகளையும் நாம் தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். வாஹித் தாவானா, அல்ஹம்துலில்லாஹ்.